ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டர்ன் லாக், பின் லாக், அது மாதிரி லாக்ஸ்லாம் போட்டிருப்பீங்க. என்ன தான் நீங்கள் பேட்டர்ன் பின் போட்டாலுமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த லாக் ஸ்க்ரீனை எப்படியாவது கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிற இந்த லாக் ஸ்க்ரீன் மட்டும் உங்களோட மொபைல் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களை தவிர வேறு யாராலையுமே ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அது என்ன மாதிரி ஸ்க்ரீன் லாக் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிருப்போம், மறக்காத லைக் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இதுக்கு தேவையான ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆப் லிங்க்னு அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து லோட் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். டாப்பில் பார்த்தீங்கன்னா எனேபிள் லாக் அப்படின்றது ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி அலோ அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட மொபைலில் ஒரு சில பெர்மிஷன்ஸ் கேட்கும், அந்த பெர்மிஷனுக்கு அலோ கொடுத்துருங்க. அகைன் பேக் வந்தீங்கன்னா ஹோம் பேஜில் வந்து ஆஃபில் தான் இருக்கும். அகைன் அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணும்போது இன்னொரு பெர்மிஷன் கேட்கும், அதுக்கும் அலோ கொடுத்துருங்க. ஒரு சின்னதாக ஒரு செக்யூரிட்டி கொஷின் கேட்கும், பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்காக செக்யூரிட்டி கொஷினை என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த லாக் ஸ்க்ரீன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ வந்து மொபைல் வந்து லாக் பண்ணியாச்சு, மொபைல் அன்லாக் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பின் கோடு என்டர் பண்ண சொல்லுது. நம்ம ஆல்ரெடி பின்னே ஜென்ரேட் பண்ணலை, பட் எப்படி கேட்குதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். டைம் என்ன ஓடுதோ அதுதான் உங்களோட பாஸ்வேர்டு. எஸ், உங்களோட மொபைலில் லாக் ஸ்க்ரீனில் என்ன டைம் ஓடிட்டு இருக்கோ அதுதான் உங்களோட பாஸ்வேர்டு. எவ்ரி மினிட்ஸ், எவ்ரி செகண்ட் ஸ்டார்ட் அந்த மாறிட்டே இருக்குல்ல. ஸோ டைம் மாற மாற பாஸ்வேர்டு மாறிட்டே இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி ஏதோ கிளிக் பண்ணி பார்ப்பாங்க, ஓப்பனே ஆகாது. இப்போ 0633, ஸோ 0633 போட்டோடனே ஓப்பன் ஆகும். சப்போஸ் 0634 போயிடுச்சுன்னா அதை என்டர் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும், பழைய பாஸ்வேர்டு ஒர்க் ஆகும். ஸோ சூப்பரான ஒரு ஸ்க்ரீனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் சூப்பரான ஒரு லாக் ஸ்க்ரீன் பற்றி பார்த்தோம். இந்த லாக் ஸ்க்ரீன் வந்து உங்களோட மொபைலில் மட்டும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களை தவிர வேறு யாராலையும் ஓப்பன் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசானீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி வாங்க்ஸ் வீடியோ. செஸ் கைஸ்.